ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எலக்ட்ரிக்கல் தமிழ் சேனலில் இன்றைக்கி எதை பற்றி பார்க்கலாம் அப்படின்னா, நம்ம வீட்டில் வந்து சீலிங் ஃபேன் இருக்கும் பார்த்திங்களா, அந்த சீலிங் ஃபேனை வந்து ரொம்ப ஸ்லோவாக ஓடுது, அஞ்சில் வச்சாலும் ரொம்ப ஸ்லோவாக தான் ஓடுது. அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரே ஒரு சிம்பிள் மெத்தட் தான் இது. எலக்ட்ரிஷியனை கூப்பிடணும் அவசியம் இல்லை, நீங்களே வந்து ஒரு 2.5 கண்டன்சர் கேட்டிங்கன்னா, 2.5 MFT கண்டன்சர் ஃபேனை கொடுக்குற கண்டன்சர் 2.5 கொடுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்களே கொடுப்பாங்க 2.5 MFT போட்டிருக்கோம், அது வாங்கிட்டு வந்தீங்கன்னா பாருங்கள். இப்போ அஞ்சில் தான் ஃபேன் இருக்குது, அஞ்சில் ஃபேன் இருந்தாலும் எவ்வளோ ஸ்லோவாக சுற்றுது பாருங்கள். ஒன்றில் சுற்றின ஸ்பீடே வரல. என்ன காரணம் அப்படின்னா, கெப்பாசிட்டர் போயிடுச்சுன்னா இப்படி தான் சுற்றும், சரிங்களா? இப்போ நான் உங்களுக்கு வந்து சுவிட்சிலையும் காட்டுறேன் எப்படி இருக்குது, பார்த்துங்க நேரடியாக பாருங்கள். அஞ்சில் தான் இருக்குது, அஞ்சில் இருக்கக்குள்ளே ஃபேன் ஓடுறது ரொம்ப ஸ்லோவாக ஓடிக்கிட்டு இருக்கு. அதுக்கு என்ன, இப்போனா ஒரு புதுசாக நான் ஒரு கெப்பாசிட்டர் வாங்கிட்டு வந்துட்டேன், அதாவது கண்டென்சர் வாங்கிட்டு வந்துட்டேன், சரிங்களா? அந்த கண்டென்சர் உங்கள்ட்டையும் காட்டுறேன், அதையும் பாருங்கள். இந்த கண்டென்சர் அதாவது கம்பெனிலாம் கிடைக்கணும் கிடையாது, நீங்கள் எதை வேணால் வாங்கிட்டு வரலாம். 2 போட்டுருங்க பாருங்கள், அதிலே வந்து 2.25 MFT போட்டுருக்கு பாருங்கள், சரிங்களா? இந்த கண்டென்சர் வாங்கிட்டு வாங்க. வாங்கிட்டு வந்து சேஞ்ச் பண்ணிங்க அப்படின்னாவே ஹை ஸ்பீடில், அதாவது அஞ்சில் வச்சாலும் நல்லா ஸ்பீடாக ஓட ஆரம்பிச்சிடும், சரிங்களா? வாங்க இப்போ அதில் என்னென்னு பார்த்துருவோம். இப்போ பழசுருக்கத்தை நம்ம கழட்டிக்குவோம், பழசுருக்கத்தை கழட்டி அதையும் செக் பண்ணி காட்டுறேன். பூரா ஒட்டனை ஏறி போச்சு, அதில் இருந்துட்டு எல்லாம் தூசெல்லாம் எடுத்துகிட்டு சுவிட்சை ஆஃப் பண்ணிவிட்டு செய்யுங்க, சரிங்களா? அதுலேயும் உங்களுக்கு பயமாக இருந்ததுன்னா மெயின் ஆஃப் பண்ணிட்டு கூட செய்யுங்க, தப்பு கிடையாது. உங்களுக்கு ஒரு சில அதில் கரண்ட் வரதுக்கு வாய்ப்பு இல்லை, பட்டு அதில் இருந்தாலும் சுவிட்சை ஆஃப் பண்ணிவிட்டு அதில் இருக்க ஒயர் எடுங்க. அதில் வந்து ரன்னிங்கில் ஒரு ஒயரும் ஸ்டார்டிங்கில் ஒரு ஒயரும் கொடுத்துருப்பாங்க, அதில் எது வேணாலும் கொடுக்கலாம், சரிங்களா? காமன் ஒயர் வந்து நியூட்ரல் பண்ணியிருப்பாங்க, ரன்னிங் ஒயரும் ஸ்டார்டிங் ஒயர் அதாவது லெஃப்ட் சைடில் இருக்கிறதுல மேலே இருக்கும் சென்ட்ரலில் இருக்கிறதையும் கொடுத்துருப்பாங்க. இது பாருங்கள், உஷா ஃபேனில் இதில் இருந்தது, இதில் அப்போ ஃபேன் வரக்குள்ளே வாங்கினது. இது வந்து 2.5, அது வந்து 2.5, சரிங்களா? இப்போ பழசு வந்து 2.5 இருக்குது, இப்போ நம்ம போடுறது 2.5 போடலாம், அதெல்லாம் தப்பு கிடையாது. இல்லை 2.5 வாங்கி போகிறதுனாலும் போடுங்க, பட் 2.5 போட்டிங்க அப்படின்னாவே நல்லாயிருக்கும். இப்போ வாங்க இது ஒரு வாட்டி செக் பண்ணியும் காட்டுறேன், சரிங்களா? ரெண்டுமே பாருங்கள், ஒன்று புதுசு வாங்கிட்டு இருக்கேன், அது பழசு, அந்த உஷாவில் இருக்கிறது வந்து பழசு, இது வந்து புதுசு, நம்ம ஒயிட்டில் இருக்கிறது வந்து புதுசு. இப்போ சுவிட்சு போட்டு கரண்ட் வருதான்னு செக் பண்ணி பார்த்துங்க. இப்போ எரிணி இண்டிகேட்டர் எரியுது, பட் இருந்தாலும் உங்களுக்கு டெஸ்டரில் வந்து நான் எரிய விட்டு காட்டுறேன், கரண்ட் இருக்குது அப்படிங்கிறத காட்டிக்கிறேன். ஒன்று நியூட்ரல், ஒன்று இது. இப்போ இதை வந்து டச் பண்ணி ரெண்டையும் வந்து நியூட்ரல் பேஸில் விட்டு டச் பண்ணி பார்த்தீங்கன்னா லைட்டாக சவுண்டு கேட்கும் பாருங்கள். வெடிக்கக்குள்ளே வெடிக்க, இப்போ ரெண்டு டச் பண்ணக்குள்ளே லைட்டாக கேட்கும், அதில் வந்து அதிகமாக கேட்கும், அப்போ பவர் அதில் அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். இப்படியும் நீங்கள் செக் பண்ணலாம், சரிங்களா? பார்த்தீங்கன்னா தெரியும், அதில் பாருங்கள் பவர் அதிகமாக இருக்குங்களா, சத்தத்துலேயே உங்களுக்கு தெரியும் பவர் எந்த அளவுக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னு தெரியும். அதை அப்படியே நீங்கள் சேஞ்ச் பண்ணிங்க, ஒன்றும் அதில் பெரிய விஷயம் கிடையாது. இந்த ஒயர் எடுத்துகிட்டு போயிட்டு உங்களுக்கு ஒயரில் அதில் வந்து ரைட் சைடில் வந்து பேஸ் நியூட்ரல் கொடுத்துருப்பாங்க, 2 தான் இருக்கும் மொத்தம், அதில் 5 இருக்கும், 5 கொடுக்குற மாதிரி பின் இருக்கும். அதில் வந்து லெஃப்ட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா 3 இருக்கும், அதில் கீழே வந்து எப்பவுமே காமன் கொடுத்துருப்பாங்க, அப்போ மேலே வந்து ரன்னிங்கு, கீழே வந்து ஸ்டார்டிங் கொடுத்துருப்பாங்க, அந்த சென்டரில் ஸ்டார்டிங் கொடுத்துருப்பாங்க. அந்த ரெண்டில் தான் நம்ம கனெக்ட் பண்ணணும், ரன்னிங் ஸ்டார்டிங்கில் தான் கனெக்ட் பண்ணணும், காமனில் நம்ம ஜாயின் பண்ணக்கூடாது, சரிங்களா? காமன் ஒயர் நீங்கள் கழட்டவே வேணாம், அது காமன் ஒயர் டைரெக்டாக நியூட்ரல் போவோம். இது ரெண்டையும் இதில் மட்டும் நீங்கள் முறுக்கிட்டு, அதேமாரி நான் இதில் எப்படி இல்லை உங்களுக்கு இதில் தெரியலீங்க அப்படின்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு எப்படி கனெக்ஷன் கொடுத்தீங்களோ அந்த கனெக்ஷன் கொடுத்தது அப்படியே நீங்கள் பார்த்துட்டு கூட திரும்ப அதேமாரி கொடுத்துங்க. ஏன்னா ஒரு சில பேர் வீட்டில் இருக்கவங்களும் தெரியாது இந்த ரன்னிங்கு ஸ்டார்டிங்கு அப்படிங்கிறது தெரியாது, பட் அதில் எப்படி கனெக்ஷன் கழட்டினீங்களோ அதேமாரி கொடுத்துருங்க. அந்த 3 கழட்ட தேவையில்லை, அந்த லெஃப்ட் சைடில் இருக்க 3 கழட்ட தேவையில்ல, 2 அந்த கெப்பாசிட்டரில் அதாவது கண்டென்சர் உள்ள ஒயரை மட்டும் கழட்டுங்க, மற்ற எந்த ஒயரையும் கழட்டாதீங்க. இப்போ நான் அது கழட்டிட்டு திரும்ப அதேமாரி கொடுத்துட்டேன், சரிங்களா? இது ரொம்ப நாளாக அவங்களும் பாவம் கேட்டுகிட்டே இருந்துட்டாங்க, என்னால் போய் செய்ய முடியல. சரி, இன்றைக்கி தான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தேனா, அன்றைக்கி கொஞ்சம் போயிட்டு செஞ்சு கொடுத்துட்டு வந்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்க, ஒயர் கொடுத்துருக்கேன் பாருங்கள், லெஃப்ட் சைடில் உள்ளதை நான் கீழே உள்ளது கழட்டில், சென்ட்ரலையும் மேலேயும் கொடுத்துருக்கேன், ரன்னிங்கில் ஒன்று ஸ்டார்டிங்கில் ஒன்று கொடுத்துருக்கேன், கீழே காமன் ஒயர் இருக்குது, சரிங்களா? அதில் இருந்தாலும் தூசு இருந்தால் கொஞ்சம் க்ளீன் பண்ணிங்க. அதே போல் ரைட் சைடில் வந்து ஒன்று நியூட்ரல் ஒன்று பேஸ் இருக்குது, சரிங்களா? நியூட்ரல் பேஸ் இருக்குது. இப்போ பாவம் சுவிட்சு போட்டு பார்த்துக்குவோம், சுவிட்சு போட்டால் என்ன வேகத்தில் ஓடுதுன்னு பார்ப்போம். சுவிட்சு போட்டு 5 ஃபேன் போட்டிருக்கேன், பார்த்தீங்களா? இப்போ என்ன ஸ்பீடு ஓடுதுன்னு பார்த்தா உங்களுக்கு தெரியும். இவ்வளோ தான் ஒரு சிம்பிள் மெத்தடு தான், சரிங்களா? உங்களுக்கு சத்தமாக ஒரு அப்படியே கொஞ்சம் நேரம் நான் வாய்ஸ் கொடுக்காமல் இருக்கேன் பாருங்கள், சத்தம் எப்படி கேட்குதுன்னு பாருங்கள், சத்தமும் நல்லா கேட்கும். அதே போல் வந்து இதில் வந்து இப்போ நம்ம குறைச்சி வச்சுக்கலாம், இப்போ 1 வச்சுக்கலாம், 2 வச்சுக்கலாம், 3 வச்சுக்கலாம். இப்போ ஏன்னா வெயில் காலங்கிறதுனால ரொம்ப தாக்கு பிடிக்க முடியல அப்படிங்கிறனால 2 அவங்க சொல்லி பார்த்தாங்க, பட் இன்றைக்கி தான் அப்புறம் எனக்கும் டைம் கிடச்சிது, அதனால தான் பார்த்தேன். பார்த்து கொடுக்குறது அவங்களுக்கு ரொம்ப இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவுடன் சந்திக்கும் வரை உங்கள் நண்பன், நன்றி, வணக்கம்.